எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்னா, குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே வெள்ளிக்கிழமை பயங்கரமாக இறங்கி இருந்தது. பேஸ்ட் ஆன் தி யூஎஸோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா பேஸ் பண்ணி. அதுக்கு காரணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் குழப்பமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா கம்மியாக தானே வந்திருக்கு, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தானே டேட்டா வந்திருக்கு. அதுக்காக எதுக்கு குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் இறங்கணும், இல்லை யூஎஸ் மார்க்கெட் இறங்கணும் அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா கம்மியானது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட டேட்டா கம்மியாக -3.5% வந்ததுனால இப்போ ஃபெட்டுக்கு ரேட் ஹைக் பண்ணுறதுல எந்த ஒரு தடங்களுமே இல்லை. ஃபெட் நெக்ஸ்ட்டு நவம்பர் 1 அண்ட் 2 ஃபெட் மீட்டிங் இருக்குது. இந்த ஃபெட் மீட்டிங்கில் ரேட் ஹைக் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ ரேட் ஹைக் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் யூஎஸ் மார்க்கெட் ரேலி ஆயிடுச்சு. ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா குறைஞ்சிருக்கிறதுனால ஃபெட்டு இப்போ ரேட் ஹைக் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு கிடையாது. ஸோ நவம்பரில் நவம்பர் 1 அண்ட் 2 நடக்கக்கூடிய ஃபெட் மீட்டிங்கில் உறுதியாக 0.75 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து ரேட் ஹைக் இருக்கு. இதனால தான் யூஎஸ் மார்க்கெட்ஸ் பயங்கரமாக இறங்குச்சு, அதை தொடர்ந்து ஓல்டு மார்க்கெட்டு கொலாப்ஸ் ஆச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த விஷயம், மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த விஷயம். அதனால தான் என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி மார்க்கெட் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே மிகப்பெரிய அளவில் கேப் டவுன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுன்ல ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஷார்ட் பொசிஷன்ஸை கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஷார்ட்ஸ் இருந்து ப்ராஃபிட்ஸை வெளியெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஷார்ட் பொசிஷன்ஸ் இருந்து ப்ராஃபிட்ல மார்க்கெட் வெளியெடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால மார்க்கெட் ஷார்ட் கவரிங்ல போச்சு. ஷார்ட் கவரிங் ரேலி தான் இன்னைக்கு நடந்தது மார்க்கெட்ல, நடந்தது ஷார்ட் கவரிங் ரேலி. இட் இஸ் நாட் அன் அப் ட்ரெண்ட். இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்தது இட்ஸ் அ லாங் பில்ட் அப் கிடையாது, இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்தது ஷார்ட் கவரிங் ரேலி. அதாவது ஃப்ரெஷ்ஷா பை நடக்காம ஆல்ரெடி இருந்த ஷார்ட் பொசிஷன்ஸை புக் பண்ணி ப்ராஃபிட் பண்ணும் பொழுது, ஷார்ட் பொசிஷன்ஸை புக் பண்ணுறது என்னது, ஷார்ட் பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க, ஷார்ட் பொசிஷன்ஸை பை பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போது ஷார்ட் பொசிஷன்ஸை கவர் பண்ணுனதுனால நடந்த ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறது. ஸோ இட் இஸ் நாட் அண்ட் அப் ட்ரெண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போது இந்த ஷார்ட் கவரிங் ரேலி அப்படிங்கிறது அப் ட்ரெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது தொடர்ந்து ஏறிட்டு போயிட்டே இருக்க முடியாது. சரி, அப்போ எது வரைக்கும் ஏறும், எங்கிருந்து ஏறும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், எகெயின் நம்ம லெவல்ஸ் வரணும். டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது 17,262 கீழே நடக்குது. நம்மளுக்கு அந்த லெவல் தான் மார்க்கெட் தடுத்து நிறுத்துது. அப்போ அப்படி அப் ட்ரெண்ட் மார்க்கெட் போகுமானா, அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து 17,332 மேலே கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் நடந்ததுன்னா அது அப் ட்ரெண்ட். நம்ம கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்தோம், 17,331.55 ஆவரேஜ் க்ளோஸில் 28 தான் நம்மளுடைய க்ளோஸாக இருந்துச்சு வெள்ளிக்கிழமை நைட்டு. பட் கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங்கும் தெரில, அதனால அப் ட்ரெண்ட் இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து டவுன் ட்ரெண்டுக்கான சினாரியோவில் நம்ம இருக்கிறோம். டவுன் ட்ரெண்டுக்கான சினாரியோவில் 262 கீழே ஓப்பன் ஆயிடுச்சு, 262 கீழே ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி 262 மேலே க்ளோஸ், கீழே க்ளோஸும் ஆயிடுச்சு. 232 நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு எக்ஸாக்டா, 232 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் நாளைக்கு காலையில மார்க்கெட் 262 டெஸ்ட் பண்ணும். 17,000 ஏன்னா மார்க்கெட் 17,232 க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால இதோடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, நாளைக்கு காலையில் மார்க்கெட் 17,262 மறுபடியும் டெஸ்ட் பண்ணும். 17,262 கீழே மார்க்கெட் பிரேக் பண்ண முடியல, அது கீழே மார்க்கெட் நாளைக்கு காலையில் இருந்துச்சுனாலோ இல்லை நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆயிருச்சுனாலோ மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிடும். 17,262 தான் டவுன் ட்ரெண்டோடைய கீ. 17,332 அப்படிங்கிறது அப் ட்ரெண்டோடைய கீ. ஸோ நாளைக்கு மார்க்கெட் 17,262 கீழேயே ஸ்டே ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா உறுதியாக நாளைக்கு மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணால் மார்க்கெட் உறுதியாக உடனடியாக 16,972 வரைக்கும் போயிடும். இந்த டவுன் ட்ரெண்டோடைய எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது, டவுன் ட்ரெண்ட் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னால், 16,772 வரைக்குமே இது டவுன் ட்ரெண்டு தான். இது போகிற வழியில், 16,772 போகிற வழியில் மார்க்கெட்டோடைய ஹடில் அப்படிங்கிறது 16,962 இருக்குது. 16,962 இந்த இடப்பட்ட ஹடில் இருக்கு. ஸோ இந்த ஹடில் ஹடில் வந்து ஈஸியாக ரீச் ஆயிடும். நாளைக்கு மார்க்கெட் 17,262 கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ நாளைக்கு 2062
கீப்பா வாட்ச் பண்ணுங்க. அப்டேட் போகணும்னா 17,332 அப்டேட் லெவல்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பேங்க் நிஃப்டி இட்ஸ் பாசிட்டிவ் க்ளோஸ் தான். ஆக்சுவலா 13,228 மேல பேங்க் நிஃப்டி இஸ் அ பாசிட்டிவ். ஸோ மார்க்கெட் 39,242 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ஓப்பனிங் வந்து 39,228 மேல எங்க இருந்தாலுமே பேங்க் நிஃப்டி ரேலியாக ஆரம்பிச்சிடும். பேங்க் நிஃப்டியோடைய நெகட்டிவ் லெவல் அப்படிங்கிறது 38,780 இருக்கு. 38,780 இருக்கு. அதுக்கு கீழே இருந்தா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபாலாக ஆரம்பிக்கும், பேங்க் நிஃப்டி ஃபாலாக ஆரம்பிக்கும். ஸோ 39,422 மேல பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ். அதுக்கு மேல நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டி ரேலியாக ஆரம்பிச்சிடும். இதுதான் ரெண்டு கீ லெவல், 262, 39,228. இது அப் ட்ரெண்டுக்கு, இது டவுன் ட்ரெண்டுக்கு. நிஃப்டியோட அப் ட்ரெண்டுக்கு 17,332, பேங்க் நிஃப்டியோட டவுன் ட்ரெண்டுக்கு 38,780. சரி, குளோபல் மார்க்கெட்ஸ் நைட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். செகண்ட் ஹாஃப்ல குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே நல்லாவே ரெக்கவரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மார்க்கெட்ல குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே நல்லாவே ரெக்கவரா இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி மிகப்பெரிய அளவில் நம்ம நைட் யூஎஸ் மார்க்கெட் எப்படி ரேலி ஆகுதா இல்லை அப்படி இருக்குதாங்கிறத பொறுத்து நம்ம நாளைக்கு காலையில் மார்க்கெட்டை டிசைட் பண்ணிக்குவோம். நாளைக்கு காலையில் யூஎஸ் மார்க்கெட் ரேலி ஆனாலும் சரி என்ன இருந்தாலும் சரி இந்த கீ பாயிண்ட்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது அதுக்கு அந்த ரெஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன். மறுபடியும் நாளைக்கு காலையில் நம்ம லெவல்